ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். இன்னைக்கு நம்ம சூப்பரான இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பச்சரிசிலாம் கலக்காம புழுங்கல் அரிசி நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது. ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா வெள்ளையா இருக்கு பாருங்க மாவு. நல்லா இட்லியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க புதுசா சமையல் கத்துக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சாஃப்டா வரும் இட்லி. நீங்க பயப்படவே தேவையில்லை. நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். இட்லி பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் செய்கிறது போல் செய்ய முடியும். கடையில் மாவு வாங்கிறதுக்கு நாமளே செஞ்சு சாப்பிட்டா நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இதை மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த அரிசி நான் எடுத்திருக்கேன். இது இட்லி அரிசின்னும் சொல்லுவோம். இந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், பிசு பிசுன்னு இருக்காது இட்லி. இப்போ நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம உளுந்தும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய டம்ளராக இருக்கும். இப்போ நீங்கள் சுண்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஆளாக்குன்னு சொல்லுவோம்ல அதுவும் எடுத்துக்கலாம், டம்ளரும் எடுத்துக்கலாம். நீங்கள் எதை எடுத்தீங்களாலும் ஓகே தான். இந்த டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா 1 படி அளவுக்கு வரும். இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு 4 டம்ளர் அரிசிக்கு எவ்வளவு உளுந்து போடணும், அதை எந்த டயத்தில் போடணுங்கிறதும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ அரிசியை நல்லா கலைஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி நல்லா கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் மாவு. நெல் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இதுலேயே அரிசி மாதிரியே இன்னொன்றும் கலந்துருப்பாங்க, தண்ணியில் போட்டவும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். பிரச்சனை இல்லை, இது வைட்டமின்காக சேர்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஃபேக் அரிசி இப்போ தண்ணியில் போட்டவும் அது கலைய கலைய மேலே வந்துடும். தண்ணியில் போனது போக இருக்கிறது இருக்கும். அப்புறம் நல்லா நாம் ஊற வச்சுட்டு மறுபடியும் நாம் கழுவிட்டு கிரைண்டரில் போடும் பொழுது இன்னுமுமே நிறைய வெளியாயிடும். அது பிரச்சனை இல்லைங்க. அரிசி கலைஞ்ச தண்ணியை நான் ஒரு பெயிண்ட் வாளியில் ஊற்றிக்கிறேன். இதை மாதிரி நாங்கள் வச்சுட்டு செடிக்கு யூஸ் பண்ணிக்குவோம், தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. அரிசி ஊற வச்சு கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து உளுந்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து தலை தட்டி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். மொத்தமாக 2 மணி நேரம் அரிசி ஊறினாலே போதுமானது, ஊறி வந்துடும். இப்போ 1 மணி நேரம் அரிசி ஊறின பிறகு இந்த உளுந்தை நம்ம ஊற வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா கலைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றி ஊற வைங்க. 1/2 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. இப்போ வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து ஊற வைக்கிற நேரம் வெந்தயம் ஊற வைக்கிற போது சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. மேலே உள்ள தண்ணியை மட்டும் இழுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறதுக்கு. அரிசி மொத்தமே நான் 2 மணி நேரம் தாங்க ஊற வைப்பேன். காலைல எழுந்திரிச்சதும் இந்த ஊற வைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்புறம் காலை டிஃபன் வேலை முடிஞ்சதும் பாத்திரம்லாம் கழுவுன பிறகு அரைக்க ஆரம்பிச்சிடுவேங்க. அரிசி 1 மணி நேரம் ஊறின பிறகு உளுந்து ஊற வச்சோமா, அது 1/2 மணி நேரத்தில் ஊறிடுச்சு. இப்போ நாம் அரைக்க போகிறோம். இந்த டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரொம்ப ஸ்லோவாக சுத்த லூஸ் ஆகிடுச்சு, அதுக்காக நான் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா டைட்டாக இருக்குது. உளுந்து போடுறதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிரைண்டரை ஓட விட்டுருங்க. ஓடிட்டு இருக்கும் பொழுது உளுந்து ஊற வச்சுருந்ததை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணுங்க. அரிசி ஊற வச்சதுலேருந்து 2 to 3 மணி நேரத்தில் அரைச்சிடலாம். அதே உளுந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற விடாதீங்க. உளுந்து அரைக்கும் பொழுது பக்கத்துலேயே நின்று இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. மாவு இப்போ எலும்பி வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் அரைக்கும் பொழுது இன்னும் நல்லா எலும்பி வரும், நல்லா வெண்ண மாதிரி வந்துடும். அந்தளவுக்கு அரைச்சிக்கணுங்க. இன்னும் நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இப்போ அரைஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ கையில் எடுத்து பாருங்கள், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி ஓரத்தில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி தெளிச்சிக்கோங்க. அப்போ தான் ஒத்து போல் அரைப்படும். இப்போ பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ பந்து மாதிரி விழுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் அள்ளிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு, கையில் தொட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அள்ளிக்கலாம். ரொம்ப நேரம் மாவு ஓட விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்ததும் அமிங்கினா மாதிரி ஆகிடும், ஹீட் ஆகிடும் மாவு. அதனால் இந்த அளவுக்கு அரைஞ்சதும் எடுத்துருங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் ஆயிருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இது போதும், அரிசி அள்ளிட்டு கிரைண்டரை கழுவ வேணாங்க. இப்போ அள்ளிட்டேன், இதை அப்படியே ஓரமாக வச்சுடுவோம். இப்போ அரிசியை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். உளுந்துக்கு மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓவராக தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் அரைகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் இதையும் பக்கத்தில் நின்று அரைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். நாம் மாவு அரைக்கிற பக்குவத்தில் தாங்க இருக்குது இட்லி சாஃப்ட்னஸ், நம்ம மாவு அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. 3/4 பதம் அரைஞ்சதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கணுங்க. நான் உப்பு சேர்த்துடுவேன் அரையும் பொழுது, அரிசி மாவு அரையும் பொழுது நான் உப்பு சேர்ப்பேன். மாவுக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா அரிசியோடு அரைஞ்சிடும். நமக்கு அடுத்தது அப்பப்போ மாவு மிக்ஸ் பண்ணும் பொழுது உப்பு சேர்க்கறது அவசியம் இல்லை, நல்லாவும் இருக்கும். இப்போ அரைஞ்சிட்ருக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா இப்படியே அரையட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் கையால் எடுத்து பார்க்கணும், அதிக நேரம் ஊட விட்டிங்கன்னா மாவு ஹீட் ஆகிடும் பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி அள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு நைஸ் ரவா பதத்துக்கு இருந்துச்சுன்னா நல்லா அரைஞ்சிட்டதுன்னு அர்த்தம். இட்லி சுடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்குவத்தில் அள்ளிக்கோங்க. லைட்டாக நைஸ் ரவா பதத்தில் தெரியுதா அரிசி, இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இட்லி வருங்க. இப்போ மாவை அள்ளிடலாம். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும் மாவு கலக்கிறதுக்கு. அரிசி மாவு இப்போ அரைஞ்சதை அப்படியே அள்ளிக்கலாம். நல்லா சுத்தமாக மாவை வலிச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், நல்லா சுத்தமாக வலிச்சு எடுத்துடுவேன். இன்னும் நீங்கள் திக்கான மாவு ஆட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிச்சு வச்சுருந்த உளுந்து மாவையும் சேர்த்துக்கலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு அள்ளினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் சுடலாம், தோசையும் சுடலாம். தோசையும் ரொம்ப சாஃப்டாக வரும் கல் தோசையாக சுட்டிங்கன்னா. நான் இன்றைக்கி தண்ணியெலாம் எதுவும் கலக்காம தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது லாஸ்ட்டாக ஒன் டைம் தண்ணி அலசி ஊற்றுவாங்க, அந்த மாதிரி நான் ஊற்றலை, ஊற்றக்கூடாது, தண்ணியாக போயிடும். இதுவே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் புளிச்சு வந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் சாஃப்டாகிடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சாஃப்டாக மாவு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இட்லியோ தோசையோ சுடும்பொழுது ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் கலந்துட்டேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அப்படியே எடுத்து வெளியில் வச்சிடாதீங்க, எல்லாமே சேர்ந்து புளிச்சு போயிட்டா சரியாக இருக்காது. இப்போ நம்ம வச்சு 1 வாரத்துக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுவேன், எங்கள் குடும்பத்துக்கு 1 வாரத்துக்கு வரும். இடையில இடையில வேறு டிஃபனும் செய்கிறதுனால இப்போ 1 கிளாஸ் பவுலில் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பாதி அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ 1 கிளாஸ் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா டபுளாக வந்திருக்குது பாருங்கள் மாவு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும், ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வரும் இட்லி. இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், பார்த்தீங்களா ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி சுடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவும் கலந்துடாதீங்க, தோசை வார்க்குறதா இருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கல் தோசை வார்க்க போகிறீங்கன்னா இதே மாதிரி ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வருங்க. இப்போ உப்பு போட்டு அரைச்சாச்சு, சோடா உப்பு சேர்க்கலை நான், சோடா உப்பு சேர்க்கலை ஏன்னா ரொம்ப புளிக்கலை, நார்மலாக சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இட்லி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இட்லி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வரணும்னா இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும் பொழுது இட்லி தட்டில் நாம் இட்லி ஊற்றி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து எண்ணெய் தடவி ஒரு தட்டில் வறுத்துருக்கேன், 6-7 நிமிஷம் போதும் இந்த இட்லி வேகிறட் ஆயிட்டோம். கொஞ்சம் இட்லி ரொம்ப பெருசாக ஊற்றியிருந்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன். இது இட்லி துணி வச்சு ஊற்றின இட்லி, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒட்டாமல். இது எண்ணெய் தடவி ஊற்றினது, இதையும் நான் எடுத்து காட்டுறேன், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள் இது துணியில் ஊற்றின இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான
இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.